இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது மாதவி விரதம். இன்னைக்கு சொல்லி இந்த மாதவி விரதம் பத்தி சொல்லியிருந்தேன். இந்த மாதவி விரதம் வந்து துளசி வழிபாடு. இந்த துளசி வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு உகந்தது. துளசி எப்படி சிவபெருமானுக்கு விசேஷம் வந்து சிவபெருமானுக்கு விசேஷம் வந்து பில்வமோ அதே மாதிரி மகாவிஷ்ணுவுக்கு உகந்தது துளசி. தர்மத்வஜனும் மாதவிக்கும் பெண்ணாக பிறந்தவள் துளசி. இப்படி புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த துளசி அம்பாள் வந்து ஃபஸ்ட்டு பெண் வடிவமாக இருந்து அதுக்கப்புறம் செடி வடிவமாக மாறி சுவாமிக்குரிய புஷ்பமாக அதாவது சுவாமிக்குண்டான விசேஷ பத்திரமாக மாறியிருக்காள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நேரம் கருதி ரொம்ப சுருக்கமாக அதை சொல்கிறேன். ஆக திருமாலுடைய மேனியை அலங்கரிக்கக்கூடிய அற்புத சக்தி இந்த அம்பாளுக்கு உண்டு. துளசி அம்பாள் துளசி அம்பாளில் இருக்க துளசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபமும் துளசியை தொட்டு நம்ம வேண்டின்றோம் அப்படின்னு சொன்னால் அத்தனை காரியமும் வெற்றி பெறும்னு சொல்லுவா. குழந்தை பேர் வேண்டி புத்திர காமேஷ்டியாகும் துளசியாக தோன்றி துளசி செடியில் இருக்கக்கூடிய அந்த குச்சிகளை வைத்து யாகம் பண்ணியிருக்கார். யார் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணினார் அப்படின்னு பார்த்துட்டேன்னா தசரத சக்கரவர்த்தி. ஆக அவருக்கு பின் நாட்களில் குழந்தைகளாக வரம் இறைவனாகவே பிறப்பார் என்று வரம் கிடைத்தது. அந்த மாதிரி நிறையா வரங்களை அள்ளி தந்தவள் துளசி. பெருமாளே என்ன பண்ணியிருக்கார் துளசி அம்பாளுக்கு பூஜையை பண்ணியிருக்கார். கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதவி விரதம் அதாவது இந்த பூஜை செய்வது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம்னு சொல்லும்போது அதுக்கு நேர்பட மாதமாக இந்த வைகாசி மாதமும் இதை நம்ம வந்து வழிபடுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். இந்த துளசி பூஜை அவ்வளோ மகிமையை தரும்னு சொல்லுவாள். துளசி அம்பாளை வேண்டிக்கிறவா யாரெல்லாம் இன்றைய தினம் துளசி அம்பாளுக்கு பூஜை பண்ணுறாளோ அவளுக்கு வந்து பெருமாளுடைய பூர்ணமான அனுகிரகமும் துளசி பத்திரத்துக்கு நேவேத்தியம் பண்ணி அந்த நேவேத்தியத்தை சாப்பிட்றவா துளசியை சுற்றி வரவா துளசிக்கு நமஸ்கரணம் பண்ணுறவா விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளசி அம்பாளை வேண்டவாளுக்கு துளசி பூஜை பண்ணுற ஆளுக்கு புத்திர பலன்கள் கூடி வரும்னு சொல்லுவாள். அவ்வளோ விசேஷமான இந்த நாள் மாதவி விரதம். ஏன்னா துளசியோட தாயார் பேர் மாதவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக தர்மத்வஜனும் மாதவியோட புத்திரியாக பிறந்திருக்காள் துளசி. அதாக இன்றைக்கி இந்த மாதவி விரதம் இருந்து அம்பாளை பெற்றெடுத்திருக்கா. அந்த மாதிரி துளசி அம்பாளை யாரெல்லாம் வேண்டாளோ அவளுக்கெல்லாம் அம்பாளே அதே மாதிரி மகாவிஷ்ணுவே வந்து பிறப்பாளாம். மகாலட்சுமியினுடைய பூர்ண கடாட்சம் கொண்டது துளசி அம்பாள். அதனால் புத்திர பாக்கியம் மட்டும் கிடையாது செல்வத்தை ஈண்டெடுக்கணும்னு வேண்டிருக்கிறவா செல்வம் வரணும் செல்வம் தங்கணும்னு வேண்டின்றிருக்கிறவாளுக்கும் நிச்சயமாக இந்த துளசி வழிபாடு உறுதுணையாக இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் துளசி வழிபாடு பண்ணுறது துளசினால் அழகாக பூ கட்டி பெருமாள் படத்துக்கு போடுறது துளசினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். பெருமாளுக்கு ரெண்டு விஷயங்களில் ரொம்ப பிடிக்குமா ஒன்று கள்ளங்கபடம் இல்லாத பக்தனை பிடிக்கும். அடுத்தது பார்த்துட்டேன்னா அந்த துளசியினுடைய அர்ச்சனை துளசியினால் வரக்கூடிய அந்த மனம் ரொம்ப பிடிக்குமா அவ்வளோ விசேஷங்கள். அதனால்தான் நேவேத்தியத்தின் போது கூட துளசியை போடுறான் அது அவ்வளோ பவித்திரமானதுன்னு சொல்லுவா அப்பேற்பட்ட அற்புதமான பூஜைன்னு சொல்லுவா. ஆக துளசி அம்பாளை வேண்டது வணங்கிறது பிரார்த்தனை செய்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாட்டு முறைகளை பார்த்தோம். ரொம்ப மன சங்கடத்தில் இருக்க என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு நினைக்கிறேன். கவலையே படாது தெய்வம் உண்டு எல்லா விஷயங்களையும் மாற்றுவார். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சார் ஜோதிஷகலா மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அழகரோகர். நன்றி.